மார்னிங் ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான கான்செப்ட் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு டாபிக்ல இருந்தா பார்க்க போறோம். வைப்ரேஷன் வந்து டாபிக்ல என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைப்ரேஷன் டாபிக்ல என்ன நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நம்ம அதுல குட்டி குட்டி விஷயங்களை பார்த்துட்டு வரோம். குட் மார்னிங் ஞான பிரகாஷ். நான் என்னோட PDF ஷேர் பண்ணியிருக்கேன். நேரா நம்ம வைப்ரேஷன் இதுக்கு போக போறோம். அப்படின்னா வைப்ரேஷன்கே போயிடலாம். வைப்ரேஷன் போயிடலாம். வைப்ரேஷன் வந்து நமக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்றது தெரியும். வைப்ரேஷன்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சாதான் வைப்ரேஷன். வைப்ரேஷன்னா வந்து ஒரு வைப்ரேஷனை பத்தி படிக்க முன்னாடி பீரியாடிக் மோஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். அது கான்ஸ்டன்ட் பீரியாடிக் மோஷன் அப்படின்னா சைக்கிளிக் மோஷன். பீரியாடிக் அப்படின்னா சைக்கிள்னு அர்த்தம். ஸோ பீரியட் அப்படின்னா சைக்கிள்னு அர்த்தம். ஸோ இதுல எப்படி நம்ம ஒரு சைக்கிளா நடக்கிற ப்ராசஸ் அப்படி நம்ம வந்து பார்க்க போறோம். அதிர்வு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மேக்சிமம் ஆம்ப்ளிடியூட் போவோம், கம்மியான ஆம்ப்ளிடியூட் ஆம்ப்ளிடியூட் மேல உச்சத்துக்கு போவோம், குறையும். ஸோ அந்த மாதிரி நடக்கிறது தான் அதிர்வு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே வந்து வைப்ரேஷன் அப்படின்னாலே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வைப்ரேஷன்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஃப்ரீக்வன்சி அப்படின்றது என்ன அப்படின்னு தெரியணும். ஃப்ரீக்வன்சியோட யூனிட் வந்து தெரிஞ்சதுன்னா நம்ம அது என்னன்னு சொல்லிடலாம். எப்பவுமே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவனோட யூனிட்டை வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஃப்ரீக்வன்சினா நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பர் செகண்ட். சைக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பர் செகண்ட். ப்ரொடியூஸ்டு பர் செகண்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இல்லாட்டி ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஜென்ரலாகவே எல்லாத்துக்கும் கேட்பாங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஃப்ரீக்வன்சி பற்றி தெரியாமல் இருக்கக்கூடாது. ஃப்ரீக்வன்சி வந்து எல்லாத்துக்குமே கேட்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி தெரிஞ்ச கையோட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த ரகசியம் என்ன அப்படின்னா டைம் பீரியட். டைம் பீரியட்னா பீரியட்னா தெரியும், சைக்கிள்னு தெரியும், பீரியட்னா சைக்கிள். ஸோ டைம் பீரியட்னா இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் டைம் டு கம்ப்ளீட் த சைக்கிள். ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைம் தான் வந்து டைம் பீரியட். பீரியடிக் டைம் யூனிட் வந்து டைம் பீரியட் யூனிட் வந்து செகண்ட் அப்படின்வாங்க. டைம் பீரியட் யூனிட் வந்து செகண்ட் அப்படின்வாங்க. டைம் பீரியட் யூனிட் வந்து செகண்ட் அப்படின்வாங்க. ஸோ இப்போ ஒருத்தனை ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சுக்கிட்டோம், டைம் பீரியட் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஃப்ரீக்வன்சிக்கும் டைம் பீரியட் ரிலேஷன் ரிலேஷன் பிட்வீன் த ஃப்ரீக்வன்சி ரிலேஷன் பிட்வீன் த ஃப்ரீக்வன்சி அண்ட் டைம் பீரியட். ரிலேஷன் பிட்வீன் ஃப்ரீக்வன்சி அண்ட் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா என்ன அப்படி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் ஃப்ரீக்வன்சி அண்ட் டைம் பீரியட் அப்போ டி ஈக்குவல் டு ஒன் பை மியூ. டி ஈக்குவல் டு ஒன் பை மியூ இல்லை மியூ ஈக்குவல் டு ஒன் பை டி. மியூனா ஃப்ரீக்வன்சி, டினா டைம் பீரியட். ஸோ ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் வந்து கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி ஆர் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி ஆர் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆர் ஆங்குலர் வெலாசிட்டின்னு கூட சொல்லுவாங்க. ஒமேகா அப்படின்றது தெரியணும். ஒமேகா அப்படின்றது தெரியணும். ஒமேகா அப்படின்னா சர்க்குலர் ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். அப்போ சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கிறானா, வெறும் ஃப்ரீக்வன்சியாக நியூன்னு சொல்லுவோம். எங்கெல்லாம் சர்க்கிள் வருதோ அங்கே வந்து டூ பை கூட சேர்த்துக்கலாம் நம்ம. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு டூ பை மியூ. டூ பை நியூ. ஒமேகா ஈக்குவல் டு டூ பை நியூ அதுதான் சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி. இப்போ நான் ஒமேகா அப்படி போட்டேன்னா ஒமேகா ஈக்குவல் டு டூ பை நியூ. இப்போ ஒமேகான்ற புது டேம கண்டுபிடிச்சிட்டோமா, இதோட யூனிட் வந்து ரேடியன் பர் செகண்ட். ரேடியன்
per second, radian per second அப்படிங்கறது தெரியும் radian per. இப்போ நமக்கு அடுத்து ரிலேஷன் बिटवीन angle of frequency and time period. Relation between omega equal to pi nu na mu கேட்டாங்க னா omega by 2 pi போடலாம். Mu கேட்டாங்க னா omega by 2 pi அப்படிን போட்டு கண்டுபிடிச்சுக்கலாம். இல்ல omega க்கு இன்னொரு ஃபார்முலா கூட இருக்கு. Omega க்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கறதுனா omega equal to 2 pi divided by t. So இதுல வந்து பேசிக்கான क्वेश्चन கேட்பாங்க. நமக்கு என்னன்னா எப்ப எக்ஸாம்னா பெருசா தான் கேட்பாங்கன்னு அவசியம் எல்லாம் கிடையாது. பேசிக்கான क्वेश्चन வந்து கேட்பாங்க. கேட்கும்போது நம்ம ரெடியா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ வைப்ரேஷன் மோஷனை பத்தி பார்க்கிறது முன்னாடி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வைப்ரேஷன் எதை வச்சு பிகின் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தான் வச்சு தான் பிகின் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வச்சு பிகின் பண்ணும்போது நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னா எந்த மோஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளியோ ஆக்சலரேஷனும் எவ்வளியே அப்படின்னு இருந்தா அந்த மோஷன் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்றதுதான். இது வேரியபிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வென் ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் த மோஷன் இன் விச் acceleration proportional to displacement அப்படினா வந்து அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். The motion in which acceleration proportional to displacement அப்படினா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படினு தெரிஞ்சிக்கலாம். The motion in which acceleration is proportional to displacement அப்படினா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படி தெரிஞ்சிக்கலாம். இப்ப சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல வந்து நம்ம எடுத்துப்போம். என்ன எடுத்துப்போம்னா ஒரு நல்ல நீட்டா ஒரு இது எடுத்துட்டு எப்படி அது சுத்துறது வந்து அது அப்படியே இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வரும்ல. என்ன போயிட்டு வரும்? இங்கே ஒரு பால் இருக்கு. அந்த பால் இங்கேயும் இருக்கலாம், இல்ல இங்கேயும் இருக்கலாம், இல்ல இங்கே இருக்கலாம். அப்படியே அப்படி ஓடுவான், ஓடிடுவான், ஓடுவான், டூ அண்ட் ஃப்ரோ மோஷன். அப்ப இந்த பொசிஷனுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அப்படின்றாங்க. இது பேர் இபி, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அப்படின்றாங்க. இங்க நடுவுல இருக்கவனுக்கு வந்து எம்பி அப்படின்றாங்க. இபி அண்ட் எம்பி மீன் பொசிஷன். சோ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல என்ன பிஹேவியர் இருக்கும், மீன் பொசிஷன்ல என்ன பிஹேவியர் இருக்கும் தெரியும் சரியா? இப்ப வருவோம் என்ன எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல என்ன பிஹேவியர் இருக்கும், மீன் பொசிஷன்ல. இது ஒரு டேப்லேஷன்ல காட்டியிருக்காங்க. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் என் போய் என் பாயிண்ட்ல வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் என் பாயிண்ட்லயும் மேக்ஸிமா இருக்கும். ஆனால் மீன் பொசிஷன்ல இட் இஸ் ஜீரோ அப்படின்னு தெரியும். மீன் பொசிஷன்ல இட் இஸ் ஜீரோ. வெலாசிட்டி வந்து மிட் பொசிஷன்ல மேக்ஸிமா இருக்கும், ஆனால் என் பாயிண்ட்ல வந்தோம்னா அது ஜீரோ ஆயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிலேஷன் வந்து ஆக்சிலேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரே மாதிரி பிகேவ் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் சிம்பிள் ஆர்மிங் மோஷன். ஆக்சிலேஷன் எவ்வளியே டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எவ்வளியே அப்படின்னா அதான் சிம்பிள் ஆர்மிங் மோஷன் சரியா? இது வந்து முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நீங்க உங்க ஞாபகத்துல கொள்ளலாம். இப்ப இத இப்ப என்னன்னா டைம் பீரியடை பத்தி பார்த்தோம், ஆக்சிலேஷன் பத்தி பார்த்தோம், டைம் பீரியடை பத்தி பார்த்தோம், ஆக்சிலேஷன் பத்தி பார்த்தோம், ஆங்கிள் சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி பத்தி பார்த்தோம், அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்துருக்கோம், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்றது உங்க இதுக்கு இப்போ இது பண்ணியாச்சு. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல என்ன பார்த்தோம், ஆக்சிலேஷன் எவ்வளியே டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளியே அப்படின்னா அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ரெண்டாவது டைம் பீரியட்னா டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் சைக்கிள் அப்படின்னா டைம் பீரியடு. ஃப்ரீக்வன்சினா நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பர் செகண்ட்னா ஃப்ரீக்வன்சி. சர்க்குலர் ஃப்ரீக்வன்சினா அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நம்பர் ஆஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டூ பை சொன்னால் அது சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதெல்லாமே வந்து பேசிக்கான கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வைப்ரேஷனில் நகரும். இப்போ நம்ம என்னன்னா ஐ ஷேர் மை ஒயிட் போர்டு. இதில் வந்து நமக்கு ஆக்சிலேஷன் எவ்வளியே, ஆக்சிலரேஷன் எவ்வளியே, ஆக்சிலரேஷன் எவ்வளியே, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அவ்வளியே, அதான் சிம்பிள் ஆர்மோஷன். இப்போ ஆக்சிலேஷன் எப்படி செல்லமா எப்படி கூப்பிடுவோம்னா செல்லமா எக்ஸ் டபுள் டாட் அப்படின்னு எக்ஸ் டபுள் டாட் அப்படின்னு. வென் யூ வாண்ட் டு ரிமூவ் த ப்ரொபோர்ஷனல் யூ வாண்ட் டு புட் த கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட் வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்றது தான் அந்த கான்ஸ்டன்ட். ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டோட இருக்கிறத இந்த பக்கம் கூட்டு வந்தோம்னா நமக்கு வி ஆர் கெட்டிங் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸ் டபுள் டாட் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்
x equal to zero. இதா வந்து நம்ம differential equation of the simple harmonic motion. Differential equation of the simple harmonic motion அப்படினு தெரியும். Differential equation of the simple harmonic motion. இது வந்து ரொம்ப முக்கியம். இது ஈக்குவேஷன் ரிலேஷன் இது எடுத்தோம் வச்சுங்களேன் என்ன வரும் ஒமேகா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் போட்டோம்னா டி ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா ரூட்ஸ் வந்து என்ன வரும் ஐ ஒமேகா வரும் இது ரூட்ஸ் எடுத்தீங்கன்னா ஐ ஒமேகா வரும் ஐ ஒமேகானா ஏ பிளஸ் ஐ ஒமேகா அப்ப ஏ காஸ் ஒமேகா டி ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியல் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா y equal to displacement இல்ல x equal to வச்சுக்கலாம் x equal to sorry x equal to a cos omega t plus b sin omega t இது வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்மட் வந்து நம்ம டிஃபரன்ஷியல் ஃபார்மட்டுக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் டிஃபரன்ஷியல் ஃபார்மட் ஃபார்மட்டுக்கு இப்படிதான் இருக்கும் ஓகே இது டிஃபரன்ஷியல் ஃபார்மட்டுக்கு நீங்க ஞாபகம் வேண்டியதான் வச்சுங்களேன் ஏ காஸ் ஒமேகா டி பிளஸ் பி சைன் ஒமேகா டி இது வந்து ஒரு இதுன்னு வச்சுங்க இப்போ இது இல்லாம நம்ம எப்படி நம்ம அடுத்தது எப்படி கொண்டு போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வரும் வைப்ரேஷனுக்கு வைப்ரேஷன் வந்து எந்த பாடியா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அதிருதுன்னு வச்சுங்களேன் அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் சொல்றாங்க நம்ம எதை பார்த்தாலும் வந்து சிஸ்டமா பார்த்தா நம்ம பக்கா இன்ஜினியர் இப்ப ஏதோ ஒரு பொருள் அது இந்த பொருளே வந்து போன் வைப்ரேஷன் மோட்ல பண்ணேன் ஆடுது வைப்ரேஷன் மோட்ல ஆடுது ஆடும்போது நம்ம என்ன பண்ணா அதை வந்து ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டமா மாத்தணும் அது என்ன சார் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் அப்படின்னா அதிர்றான் இல்ல அதிரும் போது சம்ம அந்த மூமெண்ட் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் இருக்கு பிளஸ் வந்து இதுக்கு ஒரு மாஸ் இருக்கும் ஸோ அதுதான் இப்போ எந்த எதையுமே நம்ம என்ன பண்ணணும் சிஸ்டமா பார்க்கணும் இன்ஜினியர்னா சிஸ்டமா பார்க்கணும் இன்ஜினியர்னா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டமா நம்ம பார்க்க போறோம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை வந்து ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டமா பார்க்கணும் ஸோ மாஸை வந்து செல்லமா எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா எம்னு கூப்பிடலாம் மாஸை வந்து செல்லமா எம்னு கூப்பிடலாம் ஸ்ப்ரிங் வந்து என்னதான் ஒரு காம்போனண்டா இருந்தாலும் என்னதான் ஒரு சிஸ்டமா இருந்தாலும் சிஸ்டத்தை வந்து சிஸ்டத்தை பார்க்கும்போது சிஸ்டத்தை ஊடுருவி பார்த்தா வச்சுக்க இன்ஜினியரு அவனுக்கு என்ன தெரியும்னா சிஸ்டத்துக்குள்ள என்ன தெரியணும் வேரியபிள்ஸ் இருக்கும் பார்க்கும்போது சிஸ்டமா பார்க்கணும் பார்க்கும்போது சிஸ்டமா பார்க்கணும் இன்னும் அதுக்கும் மேல உள்ள போய் பார்த்தா வேரியபிள்ஸ் தெரியணும் ஓ நீ இந்த வேரியபிள் தானடா யாரு ஸ்ப்ரிங்கு உன்னோட வேரியபிள் என்ன அப்படின்னு கேட்டோம் ஸ்ப்ரிங்கை பார்த்து கேட்டனா ஸ்ப்ரிங் என்ன சொல்றேன்னா ஸ்டிஃப்னஸ் அப்படின்றான் அது என்ன ஸ்டிஃப்னஸ் லோட் பெர் யூனிட் டிஃப்ளெக்ஷன் தான் ஸ்டிஃப்னஸ் லோட் பெர் யூனிட் டிஃப்ளெக்ஷன் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரியா இப்போ வந்து பார்த்தோம் சிஸ்டமா பார்த்தோம் வேரியபிளா பார்த்தோம் அப்போ அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம பாடமே வந்து நம்ம மெக்கானிக் இன்ஜினியரோட முழு பாடத்துலையும் யார் ஹீரோ அப்படின்னா நான் யார் அவன் ஹீரோ அப்படின்னா ஃபோர்ஸ் தான் ஸோ மாஸுக்கு இணையான ஃபோர்ஸ் யாரு அப்படின்னா அவன் வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மாஸுக்கு இணையான ஃபோர்ஸ் இனர்ஷியா ஃபோர்ஸ் அப்போ அங்கே பாட்டு இருக்கு சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படின்ற மாதிரி மாசு ஆக்சிஷனும் சேர்ந்தா ஃபோர்ஸ்டா அப்படின்லாம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஏ வந்து ஏவாவே வச்சுக்காம டிஃபரன்ஷியல் ஃபார்மேட் கொண்டு போறோம் எம் எக்ஸ் டபுள் டாட் அப்படின்றோம் எம்எக்ஸ் மேல தலைக்கு மேல ரெண்டு புள்ளி வச்சுக்கிறோம் அவரை வந்து புள்ளி வச்சவரா மாத்திரும் புள்ளிங்கோவா மாத்திரும் வச்சுங்களேன் புள்ளி வச்சனால அந்த எக்ஸ் டபுள் டாட் மாறியாச்சு இனர்ஷியா ஃபோர்ஸ் கிடைச்சது அடுத்தது வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ்க்கு வந்து யூனிட் என்னது நியூட்டன் பர் மீட்டர் அப்ப நியூட்டன் பர் மீட்டரோட ஒரு டிஸ்பிளேஸ் தான் அதான் இது வந்து எக்ஸ் புள்ளிலாம் வைக்க முடியாது ஏன்னா எனர்ஜி எக்ஸ் தான் இப்போ நீங்க புரிஞ்சுங்க இப்போ இனர்ஷியா ஃபோர்ஸ் வந்து எந்த வேரியபிளுக்கு ப்ரொபோஷனலா இருக்கு இனர்ஷியா ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு எதுக்கு ஆக்சலரேஷன் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு
displacement force is proportional to displacement displacement adhaavadhu indha displacement ku acceleration ku ulla ottruma enna rendu perum yaaru endha kudumbathai sendavanga neenga or padam kelvi pettirukinga maya proportional appa ivanga rendu perum endha kudumbam rate of change of ivanga rendu perum simple harmonic motion variables acceleration காம்போனன்ட்க்குள்ள போய் பார்த்தவனும் அந்த காம்போனன்ட்ல வேரியபிளா பார்த்தேன் வேரியபிள பார்த்தவனும் அதுல ரிலேஷனை கண்டுபிடிச்சேன் அந்த வேரியபிளுக்கு உண்டான ஃபோர்ஸை பார்த்தேன் இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன் இப்ப அடுத்தது சம்பவம் என்ன பண்ண போறேன்னா அதை வந்து ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராமா வரைய போறேன் என்னன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்றது இப்ப இந்த பாடியில வந்து ரெண்டு வகையான ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது என்னென்ன ஃபோர்ஸ் என்ன கூப்பிட்டா வந்துருமா என்ன ஆகும் மாச அந்த ஸ்பிரிங் பிடிச்சி இழுத்தவன் என்ன ஆகும் ரெசிஸ்டன்ஸ் கூடும் அப்படியே தூக்கும் சரியா இழுத்தா இருக்கும் இனர்ஷியான எது நான் கூப்பிட்டோன்னா வந்துடாது அது என்ன பண்ணனா திரும்ப மறுபடியும் மேல போகும் சோ அப்ப அது மேல போகுது மேல போகுது ஏன் மேல போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து யாரு அது காரணம் யாரு spring inertia force அதுக்கு காரணம் inertia mx double dot சரி inertia force மட்டும் அப்படி தோவாதா அப்ப அங்க அதுக்கு கூடவே சேர்ந்து இன்னொருத்தன் வலிக்கலாம் வரியா அப்படினு கூப்பிடுறான் யார் அவன் spring force பாட் ஒன்னு இருக்கும் வெறும் வரியா வரியானே வந்து கூப்பிடுற தனுஷ் பாட் ஒன்னு இருக்கும் இங்க யார் ரெண்டு பேர் வரியா வரியான்னு கூப்பிடுறாங்க யார் ரெண்டு பேர் inertia spring force inertia force and spring force super இப்போ இதுதான் வந்து நீங்க தெரிஞ்சிக்கிட்ட இதுப்பா இன்னைக்கு காலையில பொழுதுல நீங்க தெரிஞ்சிக்கிட்ட அற்புதமான ரகசியம் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் கூப்பிடுறாங்க யார கூப்பிடுறாங்க மாஸ் மாஸ்க்கு தான் கூப்பிடுறாங்க சரியா ரெண்டு பேரும் மாஸ் கூப்பிடுறாங்க அப்ப நம்ம we have to frame the equation equation போடுறோம் m x mx double dot plus kx equal to என்ன வரும் ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும் கான்ஸ்டன்ட் மாஸ் ரெண்டு கூட்டா முட்டை தான் வரும் ஏன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரெண்டு பேரையும் கூட்டியாச்சு கூட்டி முடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் முட்டை தான் வரும் ஏன்னா ரெண்டு பேர் தான் சிஸ்டத்துல எத்தனை பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேர் தான் சரி ரெண்டு பேருக்கு மேல இன்னொருத்தர் யாரும் கிடையாது அப்ப we have to divide the equation throughout by என்ன பண்றோம் m அப்படின்றோம் அப்ப இந்த மாதிரி வந்துப்பா இதான்ப்பா நமக்கு இந்த ஈக்குவேஷனை கேட்டுருவாங்க இது வந்து என்னன்னா ஈக்குவேஷன் ஆஃப் அன்டாம்ப்டு ஃப்ரீ வைப்ரேஷன் நீங்க எழுத வேண்டியது என்னன்னா ஈக்குவேஷன் ஆஃப் அன்டாம்ப்டு ஃப்ரீ வைப்ரேஷன் இவன் தான் எம் எக்ஸ் டபுள் டாட் பிளஸ் கேஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இது வந்து கேட்டிருக்காங்க டிஆர்பியில ஒரு ஃபேமஸ் கொஸ்டின் எம் எக்ஸ் டபுள் டாட் பிளஸ் கேஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்றது ஈக்குவேஷன் ஆஃப் அன்டாம்ப்டு ஃப்ரீ வைப்ரேஷன் அப்படின்றாங்க ஈக்குவேஷன் ஆஃப் அன்டாம்ப்டு ஃப்ரீ வைப்ரேஷன் ஆனா நம்ம முன்னொரு காலத்துல லாங் லாங் அகோ சோ லாங் அகோ அவு லாங் அகோ அப்படின்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன கண்டுபிடிச்சோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இது வந்து பீரியாடிக் சிம்பிள் ஆர்மிங் மோஷன் வந்து எக்ஸ் டபுள் டாட் எக்ஸ் டபுள் டாட் பிளஸ்
ஒமேகா n ஸ்கொயர் x ஈக்குவல் டு ஜீரோ. அது ஒரு ஈக்குவேஷன், மேல இருக்கிறது ஒரு ஈக்குவேஷன், கீழ இருக்கிறது ஒரு ஈக்குவேஷன் வச்சுங்களா. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றோம், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா வென் யூ கம்பேர் தீஸ் டூ ஈக்குவேஷன் உங்களுக்கு ஒரு ஞானம் பிறக்கணும், அதுதான் அறிவு. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்றோம்ப்பா நமக்கு ஒரு ஞானம் பிறக்க போகுது. ஞானம் என்ன ஞானம் வரப்போகுது? ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு k பை ஒமேகா n ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா n ஸ்கொயர் ஈக்குவல் டு k பை m. அவ்வளவுதான்ப்பா, சிம்பிளான ஞானம் தான் ஒமேகா n ஸ்கொயர் ஈக்குவல் டு. இதுதான் வந்து இந்த வைப்ரேஷன் ஃபுல்லாவே சுத்த போறது, நம்மளை சுத்தி 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 வர போற ஒரே ஃபார்முலா இதான். ஒமேகா என் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை எம். ஒமேகா என்ன யாருன்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க, நேச்சுரல் சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம். ஒமேகான்னு ஒன்று சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி, மியூ என் அப்படின்னு போட்டோம்னா ஒன் பை டூ பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை எம். நோட் பண்ணீங்க, இந்த ரெண்டு ஃபார்முலா நோட் பண்ணீங்க, இந்த ரெண்டு ஃபார்முலா உங்க வாழ்க்கையை மாற்றும், ரெண்டு மாத்தம் சரியா. ஒமேகா என் ஈக்குவல் ரூட் ஆஃப் கே பை எம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஞானம் கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். அதாவது எந்த பொருளும் சும்மா பேரை கேட்டாலே அதிர்வு இல்லை அப்படின்னு தலைவர் சொன்னா வச்சுங்க, எவ்வளவு அதிர்ற ஒமேகா என் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை எம் போட்டா அதிர்வை கண்டுபிடிச்சிடலாம் சரியா. நீங்க அதிர்வை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஈக்குவேஷன் தான் ஒமேகா என் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை எம் அப்படின்னு போட்டோம். இது வந்து அன்டேம்ப்டு ஃப்ரீ வைப்ரேஷனுக்கு செட் ஆகும் சரியா. இது அன்டேம்ப்டு ஃப்ரீ வைப்ரேஷன் செட் ஆகும். ஓகே கிளியரா, இவ்வளவுதான் அந்த சமாச்சாரம். இப்ப நமக்கு வந்து எல்லா ஈக்குவேஷனும் வந்து நம்ம அந்த எல்லாமே இதே செட்டப்லயே கொண்டு போகணும் சரியா. எல்லாமே இதே, இப்ப நீங்க கத்துக்க போற ஒவ்வொரு விஷயத்தையும் இதே செட்டப்ல கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வைப்ரேஷன்ல மட்டும் என்ன ஆகும், எல்லாம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஒரு 4 மார்க் அவுட் ஆஃப் 9 மார்க் யூ கேன் கெட் 4 மார்க். பீரியா மிஷின்றது 9 மார்க் கொண்ட ஒரு இது, ஆனா அந்த 9 மார்க்ல ஒரு 4 மார்க் வந்து உங்களுக்கு சூப்பரா கிடைச்சிடும். அதனால யூ ஷுட் எம்பவர். ஸோ போட்டோம், இப்போ அன்டேம்ப்டு ஃப்ரீ வைப்ரேஷன் போட்டோம். அடுத்தது இப்போ தலைப்பு வந்து அன்டேம்ப்டு ஃப்ரீ வைப்ரேஷன் முடிஞ்சுது சரியா. ஒமேகா என் கண்டுபிடிச்சிங்க, நியூ என்னும் போட்டீங்க. நியூ என்ன வந்து எழுதல, இதனால நீங்க தனியாக எழுதிங்க. மியூ என் ஈக்குவல் டு மியூனா கொண்டை வச்சிருப்பான் சரியா, விக்கு ஒரு கொண்டை போட்டிங்கன்னா அது மியூ ஆயிடும், அதான் ஃப்ரீக்வன்சி. அப்புறம் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ பை ஒன் டிவைடட் பை டூ பை ரூட் ஆஃப் கே பை எம் டிவைடட் பை எம் எம். இதோட யூனிட் வந்து சைக்கிள் பர் செகண்ட் ஆர் ஹெட்ஸ் சரிங்களா. இதோட யூனிட் வந்து சைக்கிள்ஸ் பர் செகண்ட் அது ஹெட்ஸ் அப்படின்லாம். ஓகே இப்போ இது முடிஞ்சது, அடுத்தது நம்ம பார்க்க போற தலைப்பு தலைப்பை போட்டுங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த தலைப்பு போட்டு எழுதுனீங்கன்னா உங்க நேர தலைக்குள்ள போகும், தலைப்பு போடாம எழுதுனா அது பைபாஸ் எங்காச்சும் போயிடும் சரியா. தலைப்பு என்ன தலைப்பு, இப்ப என்ன பேர் தலைப்பு வைக்கலாம், ஏற்கனவே அன்டேம்ப்டு ஃப்ரீ வைப்ரேஷன் தலைப்பு முடிஞ்சு போச்சு, இப்ப நம்ம பேர் வைக்கணும், எப்படி வைக்கலாம். எல்லாருமே ரொம்ப சீரியஸான ஃபேஸோட இருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் பாடம் நடத்த வரும்போது வரும்போது சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு வரும்போது நல்லா பிளசண்டா இருக்கும் கிளாஸ்ல, இது கிளாஸ் ரூம்லயே நம்ம நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆனா டேட்டா உள்ள போக உள்ள போக உள்ள போக என்ன ஆகும், மூஞ்சி வந்து இருக்கும் பாருங்க, மூஞ்சி பாருங்க எப்படி ஆகும், அப்படி ஆயிடும். அப்ப அப்படி ஆயிடுச்சுன்னா டேட்டா நம்ம என்னதான் சொன்னாலும் உள்ள போறேன்னு அர்த்தம் சரி. நடுவு நடுவில் வந்து யூ ஹாவ் டு ட்ரிங்க் சம் வாட்டர் அப்படி எடுத்துட்டு அப்படி எடுத்து ஒரு வாட்டர் குடிச்சிங்கன்னா என்ன ஆகிடும், நம்ம மறுபடியும் உயிர்ப்பு நிலைக்கு வந்துடுவோம் சரியா. நமக்கு உயிர் எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில் ஒரு பாட்டில் பக்கத்துலேயே வச்சுங்க, எக்ஸ்கியூஸ்லாம் கேட்க தேவையில்ல, நேராக எடுத்து அப்படி முடக்குன்னு குடிச்சிடலாம். அப்போ என்ன ஆயிடுனா உசுர் நம்மக்கிட்ட வந்துச்சுன்னு அர்த்தம் சரியா. எங்கேயோ நம்ம பாடம் கேட்டுகிட்டே இருக்கும்போது உசுர் நம்மளை விட்டு வெளியே அப்படி லைட்டா போற மாதிரி இருக்கும், தண்ணி குடிச்சிங்கன்னா வந்துடும். ஸோ இட் இஸ் அ சிம்பிள் டெக்னிக், மேக் யூஸ் ஆஃப் இட் சரியா. ஹாவ் சம் வாட்டர் கையில பக்கத்துல இருந்தா சரி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்டேம்ப்டு ஃப்ரீ வைப்ரேஷன் முடிச்சிடும். அடுத்தது டேம்ப்டு ஃப்ரீ வைப்ரேஷன் ஃப்ரீ வைப்ரேஷன். ஸோ எப்படி டேம்பிங் பண்றோம்ன்றது பார்ப்போம். ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் அப்படி போறோம், அவனை வந்து ஒரு ஸ்ப்ரிங்கை போடுறோம், ஸ்ப்ரிங்குக்கு ஸ்டிஃப்னஸ் கேன்னு வைக்கிறோம். அப்புறம் வந்து ஸ்ப்ரிங்குக்கு ஸ்டிஃப்னஸ் கேன் வச்சோமா இங்கே ஒரு டேம்பரை போடுறோம். இப்போ இந்த டேம்பிங்கை பற்றி புரிஞ்சுக்கணும்னு வச்சுங்க, டேம்பிங் இஸ் த ஃபினாமினா அப்படின்னு வச்சுங்க. டேம்பிங்னா என்ன அப்படின்னு யாராச்சும் உங்கள் நாக்கு மேலே பல்ல போட்டு கேட்டாங்கன்னா
டேம்பிங் இஸ் அ ஃபினாமினா. ஃபினாமினா யாரு? ஃபினாமினா யாரும் இல்ல, அது ஒரு நிகழ்வு. சரியா? இப்ப அந்த குணா வந்து அந்த குணாக்கு இவ்வளவு போயிட்டு அவர் ஒரு பாட்டு பாடுவாரு, கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு பாட்டு பாடுவார். அவ பாடிட்டு அவர் வந்து அப்படியே மலைக்கு நடுவுல போய் நின்று குணாக்கு இவ்வளவு நின்று அவர் ஒரு சவுண்ட் விடுவார். என்ன சொல்லுவாரு? இந்த மனிதர் உணர்ந்து கொல்ல மனித காதல் அல்ல அல்ல அல்ல. அப்ப அந்த அல்ல அல்ல அல்லன்னு குறையுது இல்லையா, அதுதான் என்னது? ஏன் சார் குறைஞ்சது? அது பாட்டுன்னு அல்ல அல்ல அல்லன்னு அதிகமா இருக்கலாம் இல்ல, இல்ல அதே டைவாச ஏன் குறைஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சதுக்கு துப்பு தொலகணும்னா இன்ஜினியரா நமக்கு கிடைச்ச ரகசியம் என்னன்னா ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ். நமக்கு என்ன கிடைச்சது? ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ்னால அல்ல 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 இப்படி குறைஞ்சது. சரியா? சோ அது வந்து குறைச்சதுனால நமக்கு வந்து என்னாச்சுன்னா அது ஆம்பிளிடியூட் குறையுது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆம்பிளிடியூட் குறையுது. அது அங்க வந்து வேரியபிள் யாரு, அந்த உள்ள ஊடுருவி பார்த்தா அந்த டேம்பர்ல உள்ள வேரியபிள் வந்து இட் இஸ் த டேம்பிங் கான்ஸ்டன்ட். சரி, இப்ப டேம்பிங் கான்ஸ்டன்ட் ஏன் வந்தான்? எப்பவுமே கான்ஸ்டன்ட் எப்போ வருவானா உங்களுக்கு தெரியும், இன்ஜினியரா உங்களுக்கு வென்யூ ரிமூவ் த ப்ரொபோஷனாலிட்டி வாட் புட் த கான்ஸ்டன்ட். எங்கேயோ வந்து சம்பவம் ஏதோ நடந்துருக்கு. அப்ப நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடந்த சம்பவம் என்னன்னு பாருங்க. இங்க நான் வந்து ஒரு ஃப்ரீ பாட் டயக்ராம் போறேன். இங்க வந்து ஒரு ஃப்ரீ பாட் டயக்ராம் முடிச்சேன். ஃப்ரீ பாட் டயக்ராம் தனியா என் கூட்டு போய் போறது. ஃப்ரீ பாட் டயக்ராம் இங்கே சின்னதா போடுறேன். இது வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ் எம், இனர்ஷியா ஃபோர்ஸ் எம் எக்ஸ் டபுள் டாட். சரியா? அதுக்கப்புறம் என்னன்னா இந்த பக்கம் ஒரு சிவி, சிவினா நம்ம கரிக்குலம் போயிட்டேன்னு சொல்லுவோம். இங்க சி எக்ஸ் டாட், இங்க இன்னொரு அம்பு விடுறேன், அது என்னன்னா கே எக்ஸ். வந்து என்னன்னா மூணாவதா சி எக்ஸ் டாட் வரும். அவன் எங்கிருந்து வந்தா? நதி மூலம் ரிஷி மூலம் பார்த்தோம்னா அப்ப அங்க என்ன துப்பு தொலைக்கணும்னா டேம்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கு. டேம்பிங் ஃபோர்ஸ் ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டி. ரிலேஷன் கண்டுபிடிக்கணும்னா இன்ஜினியர். யார் இன்ஜினியர்னா எவன் ஒருத்தன் ரிலேட் பண்ண தெரியுதோ. ரெண்டு வேரியபிள்ஸ், ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு வேரியபிள் ரைட் ஹேண்ட்ல ஒரு வேரியபிள் இருக்குது, ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ண தெரிஞ்சானா அவன் தான் இன்ஜினியர். நான் லெஃப்ட் ஹேண்ட்ல நான் ரைட் ஹேண்ட்ல டேம்பிங் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறேன், நான் லெஃப்ட் ஹேண்ட்ல வெலாசிட்டி எடுத்துக்கிறேன், ரெண்டுத்துக்கும் தொடர்புபட்டு ஆசைப்படுறேன். வெலாசிட்டி அதிகப்பட்ட என்னாச்சு? டேம்பிங் ஃபோர்ஸ் அதிகமாச்சு. எஸ் சூப்பர் காசிராஜன், டேம்பிங் ஃபோர்ஸும் அதிகமாச்சு. சரியா? அதுதான். அப்ப நான் என்ன தீர்ப்பு வழங்கினா, டெக்னிக்கல் நாட்டாமையா என்னோட தீர்ப்பு என்னன்னா, டேம்பிங் ஃபோர்ஸ் எவ்வளியே வெலாசிட்டியும் அவ்வளியே அப்படின்னு. சரியா? டேம்பிங் ஃபோர்ஸ் எவ்வளியே வெலாசிட்டி அவ்வளியே. அப்ப when you want to remove the proportionality என்ன பண்ணும்? கான்ஸ்டன்ட். when you want to remove the proportionality என்ன பண்ணணும்? சம்பவம் பண்ணணும். என்ன சம்பவம்? இன்ட்ரோ듀சிங் a கான்ஸ்டன்ட். புட் கான்ஸ்டன்ட். சரியா? அந்த கான்ஸ்டன்ட்க்கு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேர் வச்சோம்? அது அப்புறம் தான் வச்சோம். ஆனா முன்னாடி வச்ச பேரு எப்பவுமே குழந்தை பிறந்தவொன்னு. இப்ப நான் பிறந்தேன், பிறந்த முதல் நாளே சுரேந்திரன் வச்சிடல. எங்க தாத்தா என்ன ராமானுஜம் போட்டு இருந்தாரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்ப இருக்கலாம், அவெல்லாம் கொஞ்சம் எனக்கு மேல கொஞ்சம் எங்கர்ஸ் எல்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சூரி அப்படின்னு கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி அம்மா அப்பெல்லாம் வேற செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாங்க. சோ அந்த மாதிரி நம்ம பிறந்தவன பேர் வைக்க மாட்டாங்க. சோ அந்த எம்முக்கு என்ன பேர் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம இன்ஜினியரிங் புரிஞ்சிருவோம். எம்னா என்னன்னா இட் இஸ் த இனர்ஷியா கான்ஸ்டன்ட். எம்னா இனர்ஷியா கான்ஸ்டன்ட். அப்புறம் தான் அதுக்கு மாஸ்னு வச்சோம். ஏன் அதுக்கு இனர்ஷியா கான்ஸ்டன்ட் வச்சோம்? இனர்ஷியானால உருவாகிற இனர்ஷியா ஃபோர்ஸ் வந்ததுனால அது இனர்ஷியா கான்ஸ்டன்ட். எந்த ஃபோர்ஸ் இருந்து வந்தானோ அதான் பேரு. சரியா? டேம்பிங் ஃபோர்ஸ் தான் டேம்பிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். வச்சிட்ட பிறகு இதை டிஃபைன் பண்ணணும். டேம்பிங் கான்ஸ்டன்ட் டிஃபைன் பண்ண, அடுத்தது டிஃபைன் பண்ணா இட் இஸ் த ரேஷியோ ஆஃப், இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் damping force, it is the ratio of damping force to the top of velocity. So first relate பண்றேன், அப்புறம் formulate பண்றேன், அப்புறம் define பண்றேன். So ஒரு இன்ஜினியரோட வேலை இப்படி தான், வழி வழியா இப்படி தான் போகணும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலேட் relate பண்ணோம், அடுத்தது ஃபார்முலேட் பண்ணோம், அடுத்து டிஃபைன் பண்ணணும்.
எதை எடுத்தாலும் இப்படி பண்ண பழகினீங்கன்னா உங்களுக்கு சூப்பர். யூனிட் கண்டுபிடிக்கணும், ஃபோர்ஸுக்கு நியூட்டன், வெலாசிட்டிக்கு மீட்டர் பர் செகண்ட். அப்ப சியோட யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர். சிக்கு பேர் வந்து டேம்பிங் கான்ஸ்டன்ட் பேர், சரியா? சிக்கு பேர் வந்து டேம்பிங் கான்ஸ்டன்ட். சரி, இப்ப இது பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா, எம் எம் எக்ஸ் டபுள் டாட் புள்ளி புள்ளி பிளஸ் சி எக்ஸ் டாட் ஒரு புள்ளி எக்ஸ் டாட்னா வெலாசிட்டி பிளஸ் கே எக்ஸ். சோ இனர்ஷியா ஃபோர்ஸ் வருது, டேம்பிங் ஃபோர்ஸ் வருது, அப்புறம் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வருது. இப்ப பாருங்க, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்ல வந்து என்ன சொல்வானா, F proportional to X. F proportional to X. F proportional to X னா என்ன அர்த்தம்னா, F equal to KX. K க்கு பேர் இருக்கு. K க்கு என்ன பேரு? ஸ்டிஃப்னஸ் கான்ஸ்டன்ட். அது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால அது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்க்கு இன்னொரு பேர் தான் ஸ்டிஃப்னஸ். சரியா? இப்படி பல இது பல வேலைகள் இருக்கு, அதை வந்து நம்ம பார்க்கணும். இப்ப X double dot அப்படின்றத தெரிஞ்சிக்கிட்டா, X double dot plus cx dot c by m into x dot plus k by m k by m k by m. இப்ப நம்ம அந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்ப டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா போட்டோம்னா, a equal to 1, b equal to c by m, k C equal to K by M அப்படின்றது ஞாபகம். இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஃபார்முலா போட்டிங்களேன் உங்களுக்கு, இப்போ என்ன வரும்னா, பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஈக்குவல் டு ஜீரோனா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் சொல்லுவாங்க. பி இருக்கிறதுல வந்து என்ன இருக்குன்னா, சி பை எம் இருக்கு. அப்போ சி பை எம் ஹோல் ஸ்கொயர், ஏ இருக்கிறதுல ஒன்று இருக்கு, சி இருக்கிறதுல என்ன இருக்கு, K by M. K by M இருக்கு. சீரியஸ்? ஓ மை காட். இவன் வந்து ஒன்னு இருக்கான், ஒன்னு வந்து உள்ள போட்டுருவான் பிராக்கெட் உள்ள. சீர்கத்துல K by M, K by M சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும்னா, பி ஸ்கொயர் பை எல்சிஎம் எடுத்து போட்டோம்னா என்ன வரும், சி ஸ்கொயர், சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4KM. அதாவது ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் இருக்கும்போது இந்த மாதிரி வரும், சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4KM அப்படின்னு வரும். அந்த மாதிரி வரும்போது ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் ஆகும்போது அப்போ அந்த கான்ஸ்டன்ட் டேம்பிங் கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து ஒரு அடைமொழி வரும். எப்பவுமே அடைமொழி வருதுன்னா என்ன அர்த்தம்னா, சிறப்பாக மாறுறான் அர்த்தம். இப்போ வெறும் டேம்பிங் கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் வந்து கிரிட்டிக்கல் டேம்பிங் கான்ஸ்டன்ட்டாக மாறுறான். இந்த சியை வந்து என்ன பண்ணுறோம், வெறும் சேகர் வந்து நாய் சேகரை எப்போ மாறுவான், கொஞ்சம் பெரிய ரவுடியான பிறகு நாய் சேகரை மாறுவான் இல்லையா. இப்போ டேம்பிங் கான்ஸ்டன்ட் வந்து என்ன ஆகிட்டான், critical damping constant, critical damping constant ஆ மாறறான். அது ஃபார்முலா இருக்கு, critical damping constant வந்து ஃபார்முலா வந்து 2 root km அப்படியே ஃபார்முலா நேரா. அப்ப k வந்து நியூட்டன் பெர் மீட்டர்ல இருக்கும், m வந்து kg ல இருக்கும், அது மறந்திர கூடாது. ஓ, k நியூட்டன் பெர் மீட்டர்னால m நியூட்டன்ல மாத்தலாம் அப்படி சொல்லிட்டு மாத்தி போட்டோம் செய்யுங்க. இந்த யூனிட்ல தெளிவா இருந்தா தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படினு பார்த்தா, யூனிட்ல தெளிவா இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து எக்ஸாம்ஸ் வின் பண்ண முடியும். யூனிட்ல வந்து நம்ம தெரியாம இருந்தோம்னா, தெளிவில்லாம இருந்தோம்னா, நமக்கு எக்ஸாம்ல வின் பண்றது கஷ்டமா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு. சோ இது தெரிஞ்சுச்சா? அப்ப அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது இன்னொரு டேம்பிங் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. டேம்பிங் எப்பவுமே வந்து இன்ஜினியரிங்ல ப்ராடக்ட் ரேஷியோ முக்கியத்துவம் வாய்ந்தது. இங்க ரேஷியோ என்னன்னா, இந்த ரேஷியோ பிட்வீன் த டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் டு த டாப் கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட், இதான் வந்து டேம்பிங் ஃபேக்டர். த டேம்பிங் ஃபேக்டர் லெஸ் தென் ஒன்னா இருந்தா அவனை என்ன சொல்றோம்னா, அண்டர் டேம்பிங் சொல்றோம். less than 1 அதாவது c வந்து less than cc ஆ இருக்கும். இந்த கேஸ் வந்து ஒத்து போனா அத வந்து அண்டர் டேம்பிங் னுவோம். சரி, இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, அண்டர் டேம்பிங் சொல்லுவோம். இது ஒத்து போனா இது அண்டர் டேம்பிங் சொல்லுவோம். இதே வந்து ஈக்குவல் டு 1 ஆ இருந்தா ரோ ஈக்குவல் டு 1 இல்லாட்டி c ஈக்குவல் டு cc அப்படினா அது வந்து நான் என்ன சொல்லுவோம், கிரிட்டிக்கல் டேம்பிங் சொல்லுவோம். இல்லாட்டி ரோ பெருசாயிட்டா வச்சுக்கேன், ரோ கிரேட்டர் தென் 1, சி கிரேட்டர் தென் சிசினா நம்ம என்ன சொல்றோம்னா, அது ஓவர் டேம்பிங், ஓவர் டேம்பிங் சொல்றோம். சோ டைப்ஸ் ஆஃப் டேம்பிங் வந்து மூன்று வகைப்படும், ஒன்னு அண்டர் டேம்பிங், இன்னொன்னு கிரிட்டிக்கல் டேம்பிங், இன்னொன்னு ஓவர் டேம்பிங் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்டர் டேம்பிங், கிரிட்டிக்கல் டேம்பிங்,
ஓவர் டேம்பிங் அப்படின்னா சரியா. சோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த டேம்பிங் ரேஷியோனா என்னன்னு, இப்ப டேம்பிங் கான்ஸ்டன்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அடுத்து டேம்பிங் ரேஷியோனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அப்புறம் அண்டர் டேம்பிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அப்புறம் கிரிட்டிகல் டேம்பிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஓவர் டேம்பிங்னா நினைக்கணும். அப்ப அண்டர் டேம்பிங்னா என்னன்னா கதவை திறந்து விடுறோம், கதவை திறந்து விட்டோம் அது வாட்டு மெல்லமா, இப்ப ஆட்டோமேட்டிக் க்ளோசர் டோர் இருக்கு இல்லையா, அது திறந்து விட்டோம் அப்படியே ஸ்லோவா போவோம், அது ஸ்லோவா போவோம் நம்ம பாட்டு மூடுமா மூடுமா மூட அப்படின்னு பார்ப்போம். அது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு மூடுங்க வச்சுங்களேன், அது வந்து அண்டர் டேம்பிங்கா இருக்குன்னு சொல்லலாம். கிரிட்டிக்கல் டேம்பிங்னா டக்குன்னு ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் திறந்தவொன்னா முடிச்சுன்னா அப்ப கிரிட்டிக்கலி டேம்ப்டா வச்சிருக்கணும் அர்த்தம் சரியா. அவன் வந்து கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஆச்சுன்னா அண்டர் டேம்பிங், ஆனா திறந்தவொன்னே வாமா மின்னல் மாதிரி. இப்ப நம்ம எல்லாம் ஒரு ஆபீஸ் ரூம்ல போறோம், திறக்கிறோம், திறந்தவொன்னே என்ன ஆகுது, அது பாட்டு பத்து நிமிஷம் ஓப்பன்ல இருந்தா என்ன ஆகும், உள்ள நடக்குது எல்லாமே தெரியும். இன்டர்வியூ நடக்குன்னா ஏன்பா சாதாம வந்துட்ட, யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்றோம். ஆனா டக்குன்னு பண்ணா கிரிட்டிகல் டேம்பிங் போயிடும். இப்போ ஓவர் டேம்பிங்னா என்னன்னா இன்னும் ஸ்லோ ரெஸ்பான்ஸ், அண்டர் டேம்பிங்கோட ஸ்லோ ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓவர் டேம்பிங்னா நம்ம சீக்கிரம் வந்து நினைப்போம் இல்ல, அது அண்டர் டேம்பிங்கை விட ஸ்லோ ரெஸ்பான்ஸா இருக்கும். அது பாட்டுன்னு ஒரு நாள் ஆனாலும் ரெண்டு நாள் ஆனாலும் கால் சாத்தாரு, சாத்துவியா சாத்த மாட்டியா, சாத்துவியா சாத்த மாட்டியா, சாத்துவியா சாத்த மாட்டியா, வெயிட் பண்ணிட்டு. ஓவர் டேம்பிங்னா இட் வில் டேக் மோர் டைம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பிசிக்கலா புரிஞ்சிக்க வேண்டியது, வேற ஒன்றும் கிடையாது, இது வந்து பிசிக்கலா புரிஞ்சிக்கிறதுக்கான தகவல் அப்படின்றது தெரிஞ்சீங்களேன், அதுதான் ரகசியம் அப்படின்றது தெரிஞ்சீங்க. மற்றபடி இதில் வந்து ஒன்றும் இது கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம பார்த்தது என்னன்னா அன்டேம்ப்டு ஃப்ரீ வைப்ரேஷன் பார்த்தோம், அடுத்தது டேம்ப்டு ஃப்ரீ வைப்ரேஷன் பார்த்தோம், டேம்பிங் ஃபேக்டரை பற்றி பார்த்தோம். டேம்பிங் ஃபேக்டரை பற்றி பார்த்தோம்னா அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேம்பிங் ஃபேக்டர்ல லாகரித்மிக் டிக்ரிமெண்ட், இது வந்து நேச்சுரல் லாகரித்மிக் ஆஃப் சக்சஸிவ் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, நேச்சுரல் லாகரித்மிக் ஆஃப் சக்சஸிவ் ஆம்ப்ளிடியூட் அப்படின்வாங்க லாகரித்மிக் டிக்ரிமெண்ட். இது ஒரு ஃபார்முலா இல்லை, இந்த ஃபார்முலா ஒன்றும் கொஞ்சம் மாறுதலுக்கு உட்படுத்தணும் வச்சுங்க, ஒன் பை என் டைம்ஸ் ஆஃப் ln of xn divided by x2 பெரியமா சாரி x1 by xn அப்படி சொல்லணும், xn by இங்க 1 தான் ஃபர்ஸ்ட் வரணும் சரியா, 1 வந்துட்டு இங்க 1 இங்க n போடலாம், அப்ப 1 by இது ஒரு ஃபார்முலா, இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. இது இல்லாமல் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன அப்படின்னா டெல்டா ஈக்குவல் டு 2πρ டேம்பிங் ஃபேக்டர் மூலமாக தெரிஞ்சுன்னா 2πρ டெல்டா ஈக்குவல் டு 2πρ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - ρ² ஸ்கொயர் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ ரோ தெரிஞ்சுன்னா டெல்டா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி வந்து லாகரித்மிக் டிக்ரிமெண்ட் கண்டுபிடிக்கலாம். இந்த லாகரித்மிக் டிக்ரிமெண்ட் கண்டுபிடிக்கிற இது வந்து லாகரித்மிக் டிக்ரிமெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாகரித்மிக் டிக்ரிமெண்ட் கண்டுபிடிக்கிறது நமக்கு நல்ல ஃபேமஸான க்வெஸ்சன். ஸோ இது வந்து வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்து நிறைய வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இப்போ டேம்பிங் ஃபேக்டர்னா என்ன தெரிஞ்சுக்கீங்க, லாகரித்மிக் டிக்ரிமெண்ட் என்ன தெரிஞ்சுங்க. லாகரித்மிக் டிக்ரிமெண்ட் வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனிதர் உணர்ந்து கொள்ள அப்படின்னு சொன்னா இல்லையா, மனித காதல் அல்ல அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த மனித காதல் அல்ல வந்து இப்படி இப்படி போடலாம், மனித காதல் அல்ல. ஸோ இது எப்படி மாறும் அப்படின்னா இட் வில் ஃபாலோ த எக்ஸ்போ, இயற்கையில் நடக்கிற எல்லா விஷயமும் வந்து சம் நியதிக்கு உட்படுறது. இது எக்ஸ்போன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல லாகரித்மிக் எந்த மாதிரி இதுவாகும் அப்படின்னா மனித காதல் அல்ல அல்ல அல்லன்றது எக்ஸ்போன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனா குறையும், இயற்கையில எல்லாமே சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சீங்க. ஸோ அதனால அதுதான். ஸோ இவ்வளவுதான் சாம்பியன்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ சார். Thank you. Thank you.